அசத்தலான பேச்சாளராக சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமியின் ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை நவம்பர் 13 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்பு. தொடர்புக்கு 7338-24242. சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றி கேஸ் சிலிண்டர்களை பறிமுதல் செய்து மாநகராட்சி ஆணையர் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டார். சேலம் புதிய பேருந்து நிலையத்திற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தினமும் ஏராளமான பயணிகள் வந்து செல்கின்றனர். சுமார் 2000-க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தினமும் இயக்கப்படுகிறது. இங்கு 100-க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளது. அதிகரித்து வரும் பேருந்து நிலைய வளாக கடைகளை அகற்ற அவ்வப்போது அதிகாரிகளும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். சில கடைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் ஒரு கடைக்கு அனுமதி பெற்றுக்கொண்டு அதை இரண்டாக பிரித்து இரண்டு கடைகளாக நடத்தும் நிலையிலும் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்ததால் பயணிகள் நடமாடவும் அமர்ந்து ஓய்வெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து சேலம் மாநகராட்சி ஆணையரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. மாநகராட்சி ஆணையர் உடனடியாக ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற வேண்டும் என சம்பந்தப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கை நோட்டீஸ் வழங்கியிருந்தார். ஆனால் உரிமையாளர்கள் யாரும் கடையை அகற்றிக்கொள்ள முன்வரவில்லை. எனவே சேலம் மாநகராட்சி ஆணையர் ரஞ்சித் சிங் அதிரடியாக JCP வாகனங்கள், மாநகராட்சி அதிகாரிகள், காவல்துறை துணையோடு இன்று பேருந்து நிலையத்தில் உள்ள அனுமதி இல்லாத கடைகளை அதிரடியாக அகற்றினார். இதனால் கடைகளில் இருந்த பொருட்கள், உபகரணங்கள் அனைத்தையும் மாநகராட்சி ஊழியர்கள் வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. மேலும் வளாகத்தில் உள்ள கடைகளில் ஆபத்தான கேஸ் சிலிண்டர்கள் பயன்படுத்தக்கூடாது என ஏற்கனவே மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டு இருந்தது. அதனை மீறி கேஸ் சிலிண்டர்களும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இவை அத்தனையும் மாநகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து மாநகராட்சி ஆணையர் ரஞ்சித் சிங் கூறும்போது, புதிய பேருந்து வளாகத்தில் அனுமதி பெற்ற கடைகள் மட்டுமே இயங்க வேண்டும் என ஏற்கனவே அறிவித்து இருந்ததாகவும், அதனை மீறி சிலர் ஒரு கடைக்கு அனுமதி பெற்று அதனை இரண்டாக பிரித்து கடை நடத்துவதாக கூறினார். மேலும் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மாறாக வெளிப்புறத்தில் உணவுப் பொருட்களை வைத்து விற்பனை செய்வதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருப்பதால் அவை அனைத்தும் அகற்றப்பட்டு வருவதாகவும், இதனை மீறும் கடை உரிமையாளர்களின் உரிமம் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சேலம் புதிய பேருந்து வளாகத்தில் ஆக்கிரமிப்பு கடைகள் அதிரடியாக அகற்றப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மாநகராட்சியின் இந்த நடவடிக்கை காரணமாக பொதுமக்கள், பயணிகள் நிம்மதியடைந்துள்ளனா்?